ஓனாய் அப்படின்ற ஒரு இந்தி படம் சமீபத்தில் தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் தெலுங்கு இந்தின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் அந்த படம் வெளியாகிருக்கேன். ஆனால் இது வரைக்குமோ எந்த ஒரு ஓடிடிலையும் அந்த படம் ஸ்டீம் ஆகவே இல்லை. ஜியோ சினிமா தான் வாங்கியிருக்காங்க. ஜியோ சினிமாவில் மே 26 ஸ்டீம் ஆக போது. அதனுடைய அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்தி லாங்குவேஜ் மட்டும்தான் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழ் அப்படி வருமா அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்ளையோடு தான் அந்த தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இன்னமும் படத்துடைய ஸ்டீம் டேட்டை அஃபிஷியலாக அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்த அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த மே மாதம் ஜியோ சினிமாவில் வரப்போகிற படங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் இந்த ஓனாய் படம் இருக்கு. அதில் குறிப்பாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தி மட்டும் இல்லாமல் பெங்காலி மராத்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போகிறாங்களாமா, அதையுமே நம்ம ஜியோ சினிமா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் யாருன்னா இந்த ஓனாய் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மே 26 ஜியோ சினிமாவில் வரப்போது. அதில் குறிப்பாக தம்புடப்புடுமே ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தையுமே இப்போது ஃப்ரீயாக தான் ஸ்டீம் பண்ண போகிறாங்களாமா, அதையுமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியல, ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்து இந்த படம் இப்போ ஸ்டீம் ஆக போகிறதுனால ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று, ஓனாய் படம் மே 26 ஜியோ சினிமாவில் வரப்போது. அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் கூடி சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தமிழ் எப்படி வரப்போகுது அப்படின்றது அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.